அருமையர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சுதாகர் ஃப்ரம் நியூசிலாந்து. இன்னைக்கு நம்ம என்னோட வீடியோல பார்க்க போறது நியூசிலாந்தோட டாப் 8 மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட். ஸோ இதுல வந்து நம்பர் ஒன்ல இருக்குது வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாந்து. ஸோ இது வந்து ஆக்லாண்ட்ல இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வந்து இந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்துட்டு வேர்ல்டு டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் அண்டர் 200ல் இருக்குது இந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு. ஸோ இதில் வந்துட்டு நிறைய எஜுகேஷனல் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் இந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டு வைடில். இதை சூஸ் ஆக்லாண்ட், மெயின்லி ஆக்லாண்டில் படிக்கணும்னு விரும்புகிறவங்க வந்துட்டு ஆக்லாண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு யூனிவர்சிட்டி ஆக்லாண்டில் இருக்கிறது வந்துட்டு ஏயூடி, ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதுவும் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியுமே வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்குது. ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டு கொஞ்சம் பழமையான யூனிவர்சிட்டி, ஏயூடி ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி வந்துட்டு கொஞ்சம் ஒரு புது யூனிவர்சிட்டி. பட் வந்துட்டு ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணுறது ஆக்லாண்டில் சூஸ் பண்ணுறது இந்த ரெண்டு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு கிரைஸ்ட்சர்ச்சில் வந்துட்டு ரெண்டு யூனிவர்சிட்டி இருக்குது, ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி கூட. ஒன்று வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டர்பரி கிரைஸ்ட்சர்ச்சில் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு லிங்கன் யூனிவர்சிட்டி. இது ரெண்டுமே வந்துட்டு கிரைஸ்ட்சர்ச்சில் படிக்கணும்னு விரும்புகிறவங்க வந்துட்டு அந்த பக்கம், லைக் சவுத் ஐலாண்ட் வந்துட்டு நான் என்னோடய வீடியோக்கில் சொல்லியிருந்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஸோ அந்த பக்கம் போய் படிக்கிறவங்க வந்துட்டு சவுத் ஐலாண்டில் போய் படிக்கிறவங்க, ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டர்பரி அண்ட் லிங்கன் யூனிவர்சிட்டி இதை சூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து கிரைஸ்ட்சர்ச்சில் இருக்குது. இன்னும் ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி, அதுவும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் நியூசிலாண்ட் பார்த்தீங்கன்னா ஒட்டாகா யூனிவர்சிட்டி. இது வந்து டுனீடினில் இருக்குது. இது இந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு ஒரு இந்த யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரக்சர், இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது நிறைய பேர் வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டியில் இருந்து வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்துட்டு ஒட்டாகா யூனிவர்சிட்டியில் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் பண்ணுறவங்க வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எழுதுவாங்க இந்த யூனிவர்சிட்டி, பர்டிகுலராக யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகா பற்றி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னொரு யூனிவர்சிட்டி வந்துட்டு நியூசிலாண்டோட கேபிட்டல் சிட்டியில் இருக்குது, அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் விக்டோரியா. ஸோ விக்டோரியா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியாக ரொம்ப பாப்புலரான யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெசே யூனிவர்சிட்டி. இது வந்துட்டு பால்மசன் நார்த் என்ற ஒரு இடத்துல இருக்குது. மெசே யூனிவர்சிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லான யூனிவர்சிட்டியும் கூட. நியூசிலாண்டில் இருக்க இந்த எல்லா யூனிவர்சிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் இதெல்லாமே. ஏன்னா இப்போ எஜுகேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப பராமரிச்சிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம். ஏன்னா ஸோ இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் இந்த நியூசிலாண்டை எஜுகேஷன் லெவலில் காமிக்கணும் அப்படின்னும் போது வந்துட்டு நியூசிலாண்ட் கிட்ட இருக்க இந்த 8 யூனிவர்சிட்டி வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வேர்ல்டு வைட் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்து காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஒரு யூனிவர்சிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூசிலாண்டுக்குள்ளேயே ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி ஆஃப் வைக்காடோ. ஸோ இந்த வைக்காடோ யூனிவர்சிட்டி வந்துட்டு ஹாமில்டனில் இருக்குது. அந்த இந்த பர்டிகுலர்லி ஆக்லாண்டில் வந்துட்டு ஆக்லாண்டில் சீட் கிடைக்காதவங்களுக்கு ஆக்லாண்டில் நான் சொல்லியிருந்த ரெண்டு யூனிவர்சிட்டி, இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சீட் கிடைக்காதவங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு நியர்பை யூனிவர்சிட்டின்னு எதுன்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வைக்காடோ. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ்க்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ஜாப் தேடும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஆக்லாண்டில் கிடைக்காத 10 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு ஹாமில்டனில் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆக்லாண்டை விட்டு எந்த ஸ்டூடெண்ட் ஆக்லாண்டை விட்டு வெளியே போய் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு 10 பாயிண்ட்ஸ் அவங்க ரெசிடென்சி விசாக்காக அவங்க அப்ளை பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் அதிலேருந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆக்லாண்டில் நீங்கள் இருந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 10 பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ நேரத்தில் இந்த டாப் 8 யூனிவர்சிட்டியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்களோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.